இன்னும் 24 மணி நேரத்துக்குள் போர் நிறுத்தம். இஸ்ரேலில் இருந்து விடுவிக்கப்படும் 300 பாலஸ்தீனிய கைதிகள். நடுவானில் மாயமான விமான மேற்கூரை, காற்றில் தூக்கி வீசப்பட்ட பனிப்பெண், அச்சத்தில் உறைந்த 89 பயணிகள். பிணை கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் என ஆவலுடன் காத்திருந்த உறவினர்களுக்கு ஒரு ஏமாற்றம், இஸ்ரேல் தகவல். படுகொலையிலிருந்து தப்பிய சீக்கிய தலைவர், கனடா போன்று இந்தியாவை எச்சரித்த அமெரிக்கா. கடல் நீரில் பாய்ந்த அமெரிக்க கடற்படை விமானம், 9 பயணிகளின் நிலை என்ன? அமெரிக்கா செல்லாமல் மாடுகள் விற்பனை செய்து 500 கோடி வருமானம், சாதிக்கும் ஐஐடி பெண்கள். எக்ஸ் வலைத்தளம் மூலம் கிடைக்கும் வருமானம் இஸ்ரேல் காசா மருத்துவமனைக்கு வழங்கப்படும், எலான் மஸ்க். ராணுவ ஆட்சேர்ப்பு முகாமில் கூட்ட நெரிசல், 37 பேர் பலி. காசாவில் போர் நிறுத்தம், பிரான்ஸ் அதிபர் வரவேற்பு. இனி விரிவான செய்திகள். காசாவில் போர் நிறுத்தம், பிரான்ஸ் அதிபர் வரவேற்பு. காசாவில் 4 நாட்கள் போர் நிறுத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாக அறிவித்த நிலையில் அதற்கு பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மேக்ரான் வரவேற்பு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மேக்ரான் எக்ஸ் வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்திகள், காசாவில் பிணை கைதிகளை விடுவிப்பதற்கான ஒப்பந்தம் மற்றும் மனிதாபிமான போர் நிறுத்தம் குறித்த அறிவிப்பை வரவேற்கின்றேன். அனைத்து பிணை கைதிகளையும் விடுவிக்க இயலாது உழைத்து வருகின்றோம். காசாவில் உள்ள பொதுமக்களுக்கு உதவிகள் வழங்க மனிதாபிமான போர் நிறுத்தம் உதவிகரமாக இருக்கும் என பதிவிட்டுள்ளார். கடல் நீரில் பாய்ந்த அமெரிக்க கடற்படை விமானம், 9 பயணிகளின் நிலை என்ன? அமெரிக்காவில் தரையிறங்க முயற்சித்த விமானம் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து கடல் நீரில் இறங்கி விபத்துக்குள்ளானது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் ஹவாய் மாநிலத்திலுள்ள ஓஹு தீவின் கொனேஹி கடற்கரை பகுதியில் அமைந்துள்ள அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான விமான தளம் ஒன்று அமைந்துள்ளது. இந்த விமான தளத்தில் தரையிறங்க முயற்சித்த போயிங் போசிஸ்டான் 8 ரக அமெரிக்க கண்காணிப்பு விமானம் தனது கட்டுப்பாட்டை இழந்து ஓடுபாதையை தாண்டி சென்றது. மேலும் வாஷிங்டனின் விட்பி தீவிலிருந்து 9 பயணிகளுடன் வந்த விமானம் எதிர்பாராத விதமாக விமானம் கடல் நீரில் இறங்கி விபத்தில் சிக்கியுள்ளது. இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை. பயணிகள் அனைவரும் நீந்தி பத்திரமாக கரையேறினார்கள். மழை மற்றும் கருமேகங்களின் காரணமாக ஓடுபாதை விமானிக்கு தெளிவாக தெரியவில்லை. இதன் காரணமாகவே விபத்து ஏற்பட்டு இருப்பதாக விமானப்படை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். மேலும் விமானத்திலிருந்து நச்சுப் பொருட்கள் ஏதேனும் நேரில் கலந்து விடாமல் இருப்பதற்காக கடலில் தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது. இராணுவ ஆட்சேர்ப்பு முகாமில் கூட்ட நெரிசல், 37 பேர் பலி. மத்திய ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள நாடு காங்கோ குடியரசு. இந்த நாட்டின் இராணுவத்துக்கு புதிதாக ஆட்சேர்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக இராணுவம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் தலைநகர் பிரேசிலியில் உள்ள மைதானத்தில் இன்று இராணுவ ஆட்சேர்ப்பு முகாம் நடைபெற்றுள்ளது. இதில் பங்கேற்க 1000கணக்கான இளைஞர்கள் மைதானத்துக்கு வந்திருந்தனர். அப்போது இளைஞர்கள் அனைவரும் மைதானத்துக்குள் நுழைய முயற்சித்தனர். இதனால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி 37 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 100க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். இதனை தொடர்ந்து படுகாயமடைந்தவர்கள் அனைவரும் மீட்கப்பட்டு அருகிலுள்ள மருத்துவமனையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணை நடைபெற்று வருகிறது. நடுவானில் மாயமான விமான மேற்கூரை, காற்றில் தூக்கி வீசப்பட்ட பனிப்பெண், அச்சத்தில் உறைந்த 89 பயணிகள். நடுவானில் விமானம் பறந்து கொண்டிருந்த போது அதன் மேற்கூரை உடைந்து மாயமாய்ப்போன அதிர்ச்சிகரமான சம்பவம் அரங்கேறி பயணிகளை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. போக்குவரத்துகளில் மிகவும் பாதுகாப்பான போக்குவரத்து என்றால் அதனை விமான போக்குவரத்து என்று கூற முடியும். ஏனெனில் விமான போக்குவரத்தில் பல்வேறு முன்னெச்சரிக்கை மற்றும் பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றப்பட்டிருக்கும். அப்படி இருக்கையில் அமெரிக்காவில் 1988 ஏப்ரல் 28 அலோகா ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான இரட்டை எஞ்சின் 110 இறக்கைகள் கொண்ட போயிங் 732 என்ற விமானத்தில் மிகவும் அதிர்ச்சிகரமான சம்பவம் ஒன்று அரங்கேறியுள்ளது. அதாவது போயிங் 732-200 என்ற ஜெட் விமானம் 89 பயணிகள் மற்றும் 6 விமான பணியாளர்களுடன் நடுவானில் பறந்து கொண்டிருந்தபோது விமானத்தின் ஒரு பகுதி மேற்கூரை திடீரென உடைந்து மாயமாய் பறந்து போனது.
அதிர்ஷ்டவசமாக பயணிகள் அனைவரும் சீட் பெல்ட் அணிந்திருந்ததால் காயங்களுடன் அனைவரும் உயிர் பிழைத்தனர். விமானம் பசிபிக் பெருங்கடல் மேலே சுமார் 24,000 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்ததால் சீட் பெல்ட் அணியாத கிளாரா பெல் லான்சிங் என்ற விமான பெண் அப்படியே காற்றில் பறந்து போனார். இடது எஞ்சினில் தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்தாலும் எப்படியோ விமானம் ஹகுலு ஏர்போர்ட்டில் விமானத்தை பாதுகாப்பாக தரையிறக்கினார். இதனால் பெரும் விபத்து அதிர்ஷ்டவசமாக தவிர்க்கப்பட்டது. நடுவானில் பறந்து காணாமல் போன பனிப்பெண்ணின் உடல் இதுவரை கண்டுபிடிக்கப்பட முடியவில்லை. இதற்கிடையில் விமானத்தின் கட்டமைப்பில் ஏற்பட்ட தோல்வியும் திடீரென விமானத்தின் உள்பகுதிக்குள் ஏற்பட்ட டிகாம்பிரசனும் தான் இந்த விமான விபத்துக்கு முக்கிய காரணம் என்று அமெரிக்க தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு வாரியம் தெரிவித்துள்ளது. எக்ஸ் வலைதளம் மூலம் கிடைக்கும் வருமானம் காசா மருத்துவமனைகளுக்கு வழங்கப்படும். இலான் மஸ்க். ஹமாஸ் இஸ்ரேலிடையேயான போர் ஒரு மாதத்தை கடந்து தீவிரமாக இடம்பெற்று வருகிறது. இந்த போரில் இஸ்ரேலின் கொடூர தாக்குதல்களினால் காசா பகுதியில் 14,128 அப்பாவி பலஸ்தீனியர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். இதில் 4,000-க்கும் மேற்பட்டவர்கள் சிறு குழந்தைகள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் இஸ்ரேல் போர் விதிமுறைகளை மீறி மருத்துவமனைகள், அகதிகள் முகாம்கள் மற்றும் பொதுமக்கள் குடியிருப்புகள் மீது பயங்கரவாத தாக்குதலை முன்னெடுத்து வருவதால் காசா மக்கள் தஞ்சமடைய இடமின்றி தவித்து வருகின்றனர். இந்த நிலையில் காசாவில் இஸ்ரேலின் மனிதாபிமானமற்ற தாக்குதலை தடுக்க பல்வேறு நாடுகள் முயற்சி செய்து வருகின்றன. கடந்த அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி 260-க்கும் மேற்பட்டோரை பணய கைதிகளாக பிடித்துச் சென்றனர். இந்த நிலையில் ஹமாஸ் இஸ்ரேலிடையே பேச்சுவார்த்தை நடத்தி 4 நாட்கள் போர் நிறுத்தத்திற்கு கத்தார் மத்தியஸ்தம் செய்து ஒப்பந்தம் ஒன்றை செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் உலக கோடீஸ்வரரும் எக்ஸ் நிறுவனத்தின் தலைவருமான எலான் மஸ்க் எக்ஸ் வலைதளத்தின் விளம்பரம் மற்றும் சந்தாதாரர்கள் மூலம் கிடைக்கும் வருமானம் போரில் பாதிக்கப்பட்ட மருத்துவமனைகளை சீரமைக்கவும் காசாவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதற்காகவும் நன்கொடையாக வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். பிணை கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் என ஆவலுடன் காத்திருந்த உறவினர்களுக்கு ஒரு ஏமாற்றம். இஸ்ரேல் தகவல். காசாவில் பிணை கைதிகளாக வைக்கப்பட்டிருந்தவர்களில் சிலர் இன்று முதல் விடுவிக்கப்படுவார்கள் என அவர்களுடைய உறவினர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த நிலையில் அவர்களுக்கு ஒரு சிறிய ஏமாற்றம் ஏற்பட்டுள்ளது. அவர்களை மீட்க கத்தார் முதலான சில நாடுகள் முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றன. அந்த வகையில் சில பிணை கைதிகளை விடுவிக்க ஹமாஸ் குழுவினர் சம்மதம் தெரிவித்துள்ளனர். பிணை கைதிகள் சிலரை ஹமாஸ் விடுவிப்பது என்றும் அதற்கு பதிலாக இஸ்ரேல் 4 நாட்கள் போர் நிறுத்தம் செய்வது என்றும் இரு தரப்பினருக்கும் இடையில் ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டுள்ளது. இந்த நிலையில் காசாவிலிருந்து பிணை கைதிகளை மீட்கும் நடவடிக்கைகள் இன்று அதாவது வியாழக்கிழமை துவங்கும் என எதிர்பார்ப்பதாக இஸ்ரேல் வெளியுறவுத்துறை அமைச்சரான எலி கோஹென் தெரிவித்திருந்தார். 50 பிணை கைதிகளை விடுவிக்க ஹமாஸ் சம்மதித்துள்ள நிலையில் முதல் தவணையாக இன்று சில பிணை கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் என கோஹென் தெரிவித்திருந்தார். ஆனால் எதிர்பாராத விதமாக இன்று பிணை கைதிகள் விடுவிக்கப்பட மாட்டார்கள். அதாவது போர் நிறுத்தம் வெள்ளிக்கிழமை வரை அமலுக்கு வராது என இஸ்ரேல் தரப்பு தெரிவித்துள்ளது. இதனால் இந்த தாமதம் என்பதை இஸ்ரேல் தெரிவிக்கவில்லை. என்றாலும் இஸ்ரேல் பாலஸ்தீன ஒப்பந்தத்தில் இதுவரை ஹமாஸ் தரப்பினரும் மத்தியஸ்தம் செய்யும் கத்தார் தரப்பினரும் கையெழுத்திடவில்லை என இஸ்ரேல் அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி இஸ்ரேல் ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. இதனால் இன்று தங்கள் உறவினர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்று ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த பிணை கைதிகளின் உறவினர்கள் ஏமாற்றமடைந்துள்ளனர். இன்னும் 24 மணி நேரத்துக்குள் போர் நிறுத்தம். இஸ்ரேலிலிருந்து விடுவிக்கப்படும் 300 பலஸ்தீனிய கைதிகள். காசாவில் 4 நாட்களுக்கான போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இஸ்ரேல் விடுவிக்கவுள்ள கைதிகளின் பட்டியலை வெளியிட்டுள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளுக்கும் பலஸ்தீனத்தின் ஹமாஸ் அமைப்பினருக்கும் இடையே கடந்த அக்டோபர் 7ஆம் தேதி முதல் போர் தாக்குதலானது நடைபெற்று வருகிறது. இதற்கிடையில் பல்வேறு உலக நாடுகளின் வற்புறுத்தலை தொடர்ந்து காசாவில் 4 நாள் போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதற்கு மாற்றாக ஹமாஸ் படையினர் 50 இஸ்ரேலிய பிணை கைதிகளை விடுவிக்க சம்மதம் தெரிவித்துள்ளனர். அதேவேளையில் சிறையில் இருக்கும் 150-க்கும் மேற்பட்ட பலஸ்தீனர்களை விடுவிக்கவும் உடன்பாடு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் காசாவில் 4 நாள் போர் நிறுத்தம் இன்னும் 24 மணி நேரத்துக்குள் அறிவிக்கப்படும் என இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் அமைப்பினருக்கும் இடையே போர் நிறுத்த பேச்சுவார்த்தை நடத்தி வரும் கத்தார் வெளியுறவு அமைச்சகம் தகவல் தெரிவித்துள்ளது. மேலும் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டு ஹமாஸ் படையினருடன் பரிமாறி கொள்ளப்படவுள்ள 300 பலஸ்தீனர்களின் பட்டியலை இஸ்ரேல் வெளியிட்டுள்ளது. அதில் 278 பேர் 18 வயதுடையவர்கள் அல்லது அதனினும் குறைந்த வயது கொண்டவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. மீதமுள்ள 13 பேர் வயது வந்த பெண்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது.
அமெரிக்கா செல்லாமல் மாடுகள் விற்பனை செய்து 500 கோடி வருமானம் சாதிக்கும் ஐஐடி பெண்கள். ஐஐடி முன்னாள் மாணவிகள் 2 பேர் தொடங்கிய அனிமல் செயலி மூலம் 3 ஆண்டுகளில் 2500 கோடிக்கு 500,000 மாடுகள் விற்பனையாகியுள்ளன. இந்திய தலைநகர் டெல்லி ஐஐடியில் படித்த 2 மாணவிகள் ஆன்லைன் மூலம் மாடுகள் விற்பனை செய்து வெற்றிகரமான தொழிலை உருவாக்கியுள்ளனர். ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்தவர் நீத்து, ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்தவர் கீர்த்தி. இவர்கள் இருவரும் டெல்லி ஐஐடியில் படிக்கும்போது ஒரே அறையில் தங்கி படித்துள்ளனர். பின்னர் இருவரும் வேலைக்கு சென்றபோது ஆன்லைனில் மாடுகளை விற்பனை செய்யலாம் என்ற யோசனை வந்துள்ளது. அதற்காக மாடுகள் வளர்க்கும் விவசாயிகளிடம் பேசியுள்ளனர். பின்பு 2019 வேலையை விட்டுவிட்டு மாடுகள் விற்பனை செய்யும் தொழிலை செய்துள்ளனர். பின்னர் இருவரும் பெங்களூரு வந்து ஆன்லைனில் மாடுகள் விற்பனை செய்யும் அனிமல் செயலியை தொடங்கியுள்ளனர். இந்த செயலியில் நீத்துவின் நண்பர் 24 மணி நேரத்தில் 3 மாடுகளை விற்பனை செய்துள்ளார். மேலும் நீத்துவின் தந்தைக்கு இந்த செயலி உதவியுள்ளது. அவரிடம் இருந்த எருமை மாட்டை இந்த செயலி மூலம் விற்பனை செய்துள்ளார். இதனைத் தொடர்ந்து நீத்து மற்றும் கீர்த்தி ஆகிய இருவரும் நண்பர்களிடமிருந்து 50 லட்சம் முதலீடு பெற்றனர். மேலும் இவர்களின் மீது நம்பிக்கை வைத்து மும்பை மற்றும் சிங்கப்பூரைச் சேர்ந்த 2 நிறுவனங்கள் 44 கோடி முதலீடு செய்தன. அதனைத் தொடர்ந்து 102 கோடி முதலீடுகள் வந்து சேர்ந்தன. அதன்படி அனிமல் செயலி தொடங்கிய 3 ஆண்டுகளில் 2500 கோடிக்கு 500,000 மாடுகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளன. இதுவரை 500 கோடி வரை லாபம் பெற்றுள்ளனர். இதுகுறித்து கீர்த்தி கூறுகையில், நான் என் தந்தையிடம் வேலையை விட்டுவிட்டேன் என சொன்னவுடன் மகிழ்ச்சி அடைந்தார்கள். மேலும் அவர்கள் நான் அமெரிக்கா செல்வேன் என நினைத்தார்கள், ஆனால் நான் மாடு விற்பனை செய்யப்போகின்றேன் என கூறினேன். மேலும் நீத்து கூறுகையில், அனிமல் ஆப் மூலம் பால் பண்ணை நடத்தும் விவசாயிகளுக்கு தேவையான அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் இலக்கு என்றும் குறிப்பிட்டுள்ளார். படுகொலையிலிருந்து தப்பிய சீக்கிய தலைவர், கனடா போன்று இந்தியாவை எச்சரித்த அமெரிக்கா. அமெரிக்காவில் சீக்கிய தலைவர் ஒருவரின் படுகொலை உள்ளூர் அதிகாரிகளால் முறியடிக்கப்பட்டதாகவும் இதில் இந்தியாவின் பங்கிருப்பதை அறிந்த தூதரக அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளதாகவும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த குற்றச்சாட்டு தொடர்பில் இந்திய வெளிவிவகார அமைச்சகத்திடமிருந்தும் டெல்லியில் அமைந்துள்ள அமெரிக்க தூதரகத்திலிருந்தும் உடனடி பதில் வெளியாகவில்லை என்றே கூறப்படுகிறது. மேலும் சீக்கிய தலைவரை படுகொலை செய்யும் திட்டம் இந்தியாவில் எழுந்த ஆர்ப்பாட்டங்களால் கைவிடப்பட்டதா அல்லது அமெரிக்க அதிகாரிகளால் அந்த திட்டம் முறியடிக்கப்பட்டதா என்பது தொடர்பில் உறுதியான தகவல் இல்லை என்றே கூறப்படுகிறது. கடந்த ஜூன் மாதம் கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் சீக்கிய பிரிவினைவாத தலைவர் ஹர்தீப் சிங் நிஜ்ஜார் கொல்லப்பட்ட விவகாரத்தில் இந்தியாவின் பங்கிருப்பதாக கனடா உறுதிப்பட தெரிவித்த 2 மாதங்களுக்கு பின்னர் அமெரிக்கா தொடர்பான அறிக்கை வெளிவந்துள்ளது. ஆனால் கனடாவின் குற்றச்சாட்டுகளை ஏற்கனவே இந்தியா புறந்தள்ளியுள்ளது. சீக்கியர் விவகாரத்தில் இந்தியாவுக்கு தூதர எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் அமெரிக்க பெடரல் சட்டத்தரணிகள் நியூயார்க் மாவட்ட நீதிமன்றத்தில் குறைந்தது 1 சந்தேக நபருக்கு எதிராக சீல் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டையும் தாக்கல் செய்துள்ளனர். இதில் குர்பத்வன் சிங் பன்னூன் என்பவரே படுகொலையிலிருந்து தப்பியதாக வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. ஆனால் இந்த விவகாரம் தொடர்பில் தற்போது குர்பத்வன் சிங் பன்னோன் கருத்து தெரிவிக்க மறுத்துள்ளதுடன் அமெரிக்க மண்ணில் இந்திய அதிகாரிகளால் தமது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதற்கு அமெரிக்காவை பதிலளிக்கட்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். கனடாவில் கொல்லப்பட்ட ஹர்தீப் சிங் நிஜ்ஜார் போன்று குர்பத்வன் சிங் பன்னோன் என்பவரும் பல காலமாக காலிஸ்தான் கோரிக்கையை முன்வைத்து போராடி வருபவர். நிஜ்ஜார் வழக்கில் இந்தியாவின் பங்கு தொடர்பில் கனடாவும் அமெரிக்காவும் இணைந்து தீவிர விசாரணை முன்னெடுத்து வருவதாக கூறப்படுகிறது. அது மட்டுமன்றி நிச்சார் படுகொலையில் இந்தியாவின் பங்கு தொடர்பில் கனடா வெளிப்படையாக குற்றச்சாட்டை முன்வைத்த பின்னர் தங்களது நெருக்கமான நாடுகளுக்கு குர்பத்வத் சிங் பன்னோன் மீதான தாக்குதலை முறியடித்த தரவுகளை அமெரிக்கா பகிர்ந்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது.